ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சசி. இன்றைக்கி விளாக் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ் விளாக் தான் நான் சேர்ந்து வந்து எடுத்திருப்பேன். சாட்டர்டேயும் சண்டே அன்றைக்கி எடுத்த விளாக் தான். அதோட கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் வந்து இருக்கும். எப்போவுமே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் அடிக்கடி கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் வந்து வீடியோவில் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அப்படி பண்ணும்போது எனக்கும் வீடு நீட்டாக ஆன மாதிரி இருக்குது, பார்க்குற உங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனலாக இருக்குங்கிறக்காக தான் இந்த மாதிரி சில வீடியோஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து சாட்டர்டே அன்னைக்கு காலையிலேருந்து எடுத்த விளாக்கு. எங்கள் அண்ணியெல்லாம் வந்திருந்தாங்கன்னு நான் போன விளாக்லேயே வந்து சொல்லியிருந்திருப்பேன், திருவிழாவுக்காக வந்திருந்தாங்க அப்படின்ட்டு. அதனால் குக்கிங் பண்ணுறது எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அவங்கெல்லாம் இருக்கிறனால. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பெரும்பாலும் வந்து அவங்கெல்லாம் வந்திருந்தால் எல்லா வேலையுமே அவங்க வந்து பார்த்துருவாங்க. பாத்திரம் வளர்க்குறதா இருக்கட்டும், வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி கொடுக்குறது, டிஃபனுக்கு தேவையானது, காய் வைக்கிறதுக்கு, குழம்பு வைக்கிறதுக்கு தேவையானது, இது மாதிரி எல்லாமே அவங்க கட் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு வச்சு இறக்குற டைம் மட்டும் தான், அது வந்து பெரிய வேலை கிடையாது. ஏன்னா நறுக்கி கொடுத்துட்டாலே ஈஸியாக வந்து சமையல் வேலை முடிஞ்சிடும். அதனால் அவங்க நான் உட்காந்து எல்லாமே உனக்கு நறுக்கி தரேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவங்க தான் எல்லாமே நறுக்கி கொடுத்துட்ருந்தாங்க. நான் வந்து இங்கே ஒன்று ஒன்றா அவங்க நறுக்கி கொடுக்க நான் வந்து ஒன்று ஒன்றா வச்சுக்கிட்டு இருந்தேன். காலையில் டிஃபன் வந்து பண்ணியாச்சு, குழம்பு தான் இப்போ வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி குழம்பு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்லேயே காய்ச்ச கத்திரிக்காயை வச்சு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கலாம்னு சொல்லி அது தான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். குழம்பு வச்சு ஒரு கூட்டு சவு சவு முட்டைக்கோசம் போட்டு கூட்டு வந்து வச்சிடலாம்னு சொல்லிட்டு அதுவும் வந்து இன்றைக்கி இது ரெண்டு தான். ஏன்னா சாட்டர்டேங்கிறதுனால எங்கள் வீட்டில் மற்ற யாருமே சாட்டர்டே அன்றைக்கி சாப்பிட மாட்டாங்க. நான் அதாவது என்னோடய ஃபேமிலி, நான் என் ஹஸ்பண்ட், என் பொண்ணு, பையன், 4 பேரும் நாங்கள் சாப்பிடுவோம். மற்ற யாருமே வந்து எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க நான்வெஜ்ஜு. அதனால் ஏன்னா என் பையன் வந்து சின்ன வயசுலேருந்து சாப்பிடாம இருக்கவே மாட்டான். அவனுக்காக செய்ய போய் நாங்களும் வந்து அப்படியே, ஏன்னா ஏதாவது செஞ்சோம்னா இப்போ மிச்சம் இருந்து போயிடுது, அப்போ அதை நம்ம தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், வேஸ்ட்டாக போய் கீழே போடவும் முடியாது இல்லையா. அதனாலேயே நான் வந்து சனிக்கிழமை வரதெல்லாம் நான் வந்து இருக்கிறதுல, எங்கள் அம்மா வீடு சைடு வந்து முந்தியெல்லாம் இருக்க மாட்டோம் முன்னாடியெல்லாம், இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீடு சைடுமே வந்து இருக்காங்க. அதனால் நாங்கள் எங்களுக்கு அந்த சனிக்கிழமை வரதுங்கிறது எனக்கு வந்து பழக்கம் இல்லாமல் தான் போச்சு. சரி, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு எல்லாமே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நல்ல கத்திரிக்காயும் பார்த்தீங்கன்னா பூச்சி இல்லாமல் நல்ல பிஞ்சு கத்திரிக்காயாக இருந்துச்சு. சரி, அதை போட்டு இன்றைக்கி வச்சிடலாம், கத்திரிக்காயும் கொஞ்சம் கூட தான் இருக்குது அப்படின்ட்டு கத்திரிக்காயை போட்டு குழம்பு வச்சிட்ருக்கேன். இதுக்கு வந்து கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் விட்டுக்கணும். வெந்தயம் சீரகம் போட்டு வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் 4-5 பல்லு பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு எண்ணெயிலேயே அந்த கத்திரிக்காயும் போட்டு வதக்கிடணும். கத்திரிக்காய் வந்து தனித்தனியாக கட் பண்ணி எடுக்காமல் நாளாக வந்து கீறிட்டு போட்டுக்கணும். அப்படியே கீறினதை லேசாக விளக்கி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பூச்சி இருக்கா இல்லையாங்கிறது. அதை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு குழம்புக்கு தேவையான அளவு தக்காளியும் சேர்த்துட்டு உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், கொஞ்சம் தனியாத்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளி மட்டும் கடைசியாக வந்து ஊற்றிக்கோங்க, ஏன்னா கரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் திக்காக புளி வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு கொஞ்சம் அதிகமாக வந்து தேவைப்படும். புளிப்பு வந்து கொஞ்சம் சுள்ளுன்னு இருந்தால் தான் அந்த குழம்போட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதனால் வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி முடித்த உடனே இந்த புளி கரைச்சி வச்ச புளியும் ஊற்றி தண்ணியும் தேவையானலாம் ஊற்றி நல்லா மூடி போட்டு கத்திரிக்காய் வேகிற வரைக்கும் நான் வந்து கொதிக்க விட்டுக்க போகிறேன். இதில் வந்து நான் தேங்காயெலாம் அரைச்சி ஊற்ற மாட்டேன். தேங்காய் ஊற்றுறனா ஊற்றிக்கலாம், நான் வந்து எப்பவுமே ஊற்ற மாட்டேன். அதனால் அந்த குழம்பு கொதிக்கிற அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா இருக்கிற பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணிடலான்னு சொல்லி அதையும் வந்து வாஷ் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, எங்கள் அண்ணியெலாம் வந்திருந்தாங்கன்னா எனக்கு வந்து நிறைய ரெஸ்ட் கிடைக்கும், அவங்க தான் முடிஞ்ச வரைக்கும் எல்லா வேலையும் பார்ப்பாங்க அப்படின்ட்டு. பாத்திரமும் வந்ததுலேருந்து இன்றைக்கி தான் நான் வந்து கழுவுறேன். ஒரு 4 நாளாக சொல்லப்போனால் நான் பாத்திரமே கழுவலை, எல்லாமே அவங்க தான் வந்து கழுவுனாங்க. நான் இன்றைக்கி கழுவுறேன், நீங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி அவங்கள உட்கார வச்சுட்டு நான் வந்து பாத்திரம் கழுவ ஆரம்பிச்சிட்டேன். என் நாத்தனார் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செட்டிநாடு ரெசிபி ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா செட்டிநாடு உக்ரா தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே வாக்கிங் வந்து வந்தோம். வந்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போய் அந்த உக்ரா வந்து சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்த்தோம். உங்களுக்கு அந்த உக்ரா ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், இன்னொரு விளாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். வாக்கிங்லாம் போயிட்டு அப்படியே பக்கத்தில் அந்த பிள்ளையார் கோயில் இருக்கும்லையே அதுலேயும் போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து போயாச்சு. இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் அன்னையிலேருந்து தான் வந்து விளாக் எடுத்தேன். சண்டே அன்னைக்கு மார்னிங்னா ஒரு 11 மணிக்கு மேலே இருந்து விளாக் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி காலையில் வெள்ளனமே பார்த்திங்கன்னா ஒரு 8 மணிக்கெலாம் டிஃபனை சாப்பிட்டுட்டு எங்கள் அண்ணி, எங்கள் அத்தை, அதுக்கப்புறம் எங்கள் அண்ணி பொண்ணு எல்லாருமே வந்து ஊருக்கு கிளம்பிட்டாங்க. எல்லாருமே வந்த எல்லாருமே, ஏன்னா எங்கள் அண்ணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் கிட்ட ஆயிடுச்சுங்கிறதுனால ஊருக்கு கிளம்புன்னு சொல்லி இன்றைக்கி வந்து கிளம்பிட்டாங்க. அதனால் அவங்க போனதுக்கப்புறம் டிஃபன் வந்து காலையில் இட்லி தான் ஊற்றி சட்னி வந்து வச்சுருந்தேன். டிஃபன் வந்து ரெடி பண்ணிவிட்டு டிஃபனை சாப்பிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக என்னுடைய வேலையில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். சரி, இன்றைக்கி சண்டே அன்றைக்கி நம்ம வந்து சில க்ளீனிங் ஒர்க் வந்து பார்த்தா தான், மற்ற நாளில் முடிஞ்ச வரைக்கும் பார்ப்பேன். கொஞ்சம் பெரிய பெரிய க்ளீனிங் ஒர்க் அப்படின்னா வந்து சண்டே அன்னைக்கு தான் பார்ப்பேன். அதாவது மேட்டு துவைக்கிறது,
பாத்ரூம் டாய்லெட் க்ளீன் பண்ணுறது இந்த வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா நான் சண்டே அன்றைக்கி தான் பார்ப்பேன். அதனால் சமையலை முடிச்சுட்டு நான் அந்த வேலைக்கு வந்து போகணும். இன்றைக்கி சமையலுக்கு பார்த்திங்கன்னா மட்டன் தான் என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க. மட்டன் வந்து குழம்பாக வச்சிடலாம், ஏன்னா மட்டன் குழம்பு வச்சு ரொம்ப நாள் ஆச்சு, மட்டன் வாங்கியே கிட்டத்தட்ட ரொம்ப நாளாச்சு. சரி மட்டன் குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு குழம்பு தான் வந்து தாளித்து விட்டுருக்கேன். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சோறு வைக்கிறதுக்கு உலை ஊற்றி போட்டிருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் இதில் வந்து கொஞ்சம் சீரகத்தூள் சோம்புத்தூள் அப்புறம் கொஞ்சம் பெப்பர் வந்து சேர்ப்பேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு நல்லா குழம்பு கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றுவேன் கடைசியில். அதாவது குழம்பு வந்து மட்டன்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைசியாக தேங்காய் ஊற்றுவேன், கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்கடையில் பார்த்திங்கன்னா ரைஸும் வந்து வெந்துருச்சு. சரி அதையும் ஒடிச்சிட்டேன்னா அப்படியே இருக்கிற பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப் அடுப்பு எல்லாத்தையும் வந்து தொடச்சிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இது எல்லாமே முடிச்சுட்டு தான் போய் மற்ற வேலையை பார்க்கணும். ஏன்னா அதனால் கிச்சனில் கம்ப்ளீட்டாக வேலையை முடித்தா தான் நான் வந்து பாத்ரூம் டாய்லெட்லாம் க்ளீன் பண்ண போவேன். இதை வச்சுக்கிட்டே நம்ம வந்து பாத்ரூம் டாய்லெட் க்ளீன் பண்ண போக முடியாது இல்லையா. அதனால் அடுப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து தொடச்சி விட்டாச்சு. ஏன்னா எனக்கு வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எனக்கு வந்து கிச்சன் வந்து எப்போவுமே நீட்டாக இருக்கணும். இந்த க்ளீனிங் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் ஆகும் இதுக்கு உண்டான டைம்னு பார்த்தீங்கன்னா. இதை போட்டு வச்சுட்டு நம்ம போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக இதுக்கப்புறம் வந்தால் க்ளீன் பண்ணுற வேலை நம்ம தான் பார்க்கணும். இதை இப்போவே க்ளீன் பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு வேலை மிச்சம். சரி அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போனாலும் அப்புறம் நம்ம தான் பார்க்க போகிறோம். அப்புறம் இருக்கிற வந்து அப்புறம் வந்து வேறு ஏதாவது வேலை வந்து செய்யலாம். ஒரு வேலை அந்த டைம் நம்மளுக்கு கிடச்சுன்னா நம்ம அதில் கூட ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ வந்து வேலையை வச்சுக்கிட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்க முடியாது. அதனால் வேலையோட வேலையை எல்லா க்ளீனிங் ஒர்க்கு வந்து பார்த்துடலாம்னு சொல்லி நான் அந்த க்ளீனிங் வேலையெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஃபுல்லாகவே அடுப்பு வந்து குழம்பு அடுப்பில் இருக்குது இவ்வளோக்கு, நான் என்ன அடுப்பு ஆஃப் பண்ணலை இருந்தாலும் அப்படியே வச்சுக்கிட்டே நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். கிச்சனில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கனாலே தெரியும். இங்கே குழம்பும் பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு, வெந்துருச்சு மட்டன்லாம். தேங்காயும் அரைச்சி ஊற்றிருக்கேன். இப்போ கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மற்ற க்ளீனிங் வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். வார வாரம் நான் வந்து டாய்லெட்டு பாத்ரூம் அதுக்கப்புறம் மேட் துவைக்கிறது இது எல்லாமே சண்டே அன்னைக்கு கம்பல்சரி நான் வந்து வச்சுக்குவேன். ஏன்னா அன்னைக்கு தான் வந்து நான் குளிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் அந்த வேலையெல்லாம் அன்னைக்கு பார்த்துட்டு தான் நான் வந்து குளிக்கணும். அன்னைக்கு வந்து நான்வெஜ் எடுக்கிறனால நான் கோயிலுக்கும் போக மாட்டேன்னா சரி இன்றைக்கி வந்து பார்த்தா தான் அப்படின்ட்டு எல்லா வேலையும் வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். பாத்ரூம் டாய்லெட்டில் அந்த லிக்யூடெல்லாம் ஊற்றி வச்சுட்டு நான் வந்து வந்துட்டேன். அப்படியே வீட்டை கொஞ்சம் கூட்டி விட்டுடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அதை கொஞ்சம் நேரம் ஊறினா தான் அதை தேய்ச்சி விட்டுட்டு நம்ம குளிக்க முடியும். மேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஊற வச்சுட்டு நான் வந்திருக்கேன். மேட்டெல்லாம் வந்து தண்ணியில் சோப் போட்டு ஊற வச்சுருக்கேன். நான் மேட்டு வந்து எப்போவுமே வந்து வாஷிங் மிஷினில் போடவே மாட்டேன், எனக்கு அது வந்து சுத்தமாக பிடிக்காது. நான் நிறைய பேர் போடுறாங்க அவங்களுக்கு திருப்தி அப்படின்னா ஓகே, அதை வந்து மற்றவங்க குறை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இஷ்டம் இல்லை. எனக்கு வந்து கையில் துவைக்க அளவுக்கு இடமும் எங்கள் வீட்டில் இருக்குது, நான் வந்து துவைச்சிருவேன். அது வந்து பெரிய வேலையாக எனக்கு வந்து தெரியலைங்கிறதுனால எப்போவுமே மேட்டு வந்து நான் மிஷினில் போடவே மாட்டேன். தனியாக ரெண்டு மிஷின் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஓகே, அது ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. அதில் மேட்டு போடலாம், என்ன வேணாலும் போடலாம். ஆனால் ட்ரெஸ்ஸு போடுற அதே மிஷினில் வந்து எனக்கு வந்து மேட் துவைக்கிறதோ ஷூ வாஷ் பண்ணுறதோ இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. அதனால் நான் எப்போவுமே மேட்டு வந்து ஃப்ரைடே அன்னைக்கு இப்போ வீடு மாப் போடுறேன், டியூஸ்டே அன்னைக்கு வீடு மாப் போடுறேன் அப்படின்னா அந்த அழுக்கான மேட்டை எடுத்து வெளியில் வந்து ஒரு குடியில் போட்டு வச்சுருவேன். சண்டே அன்னைக்கு தான் வந்து வாஷ் பண்ணுவேன். அதை வந்து துவைச்சி வச்சுட்டேன்னா அடுத்த ஃப்ரைடேக்கு எடுத்து போட்டுட்டு அடுத்து வந்து எனக்கு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி தான் வந்து எப்போவுமே வந்து மேட்டை வந்து துவைப்பேன். ஷூ வந்து பசங்களையே வந்து நான் க்ளீன் பண்ண சொல்லிடுவேன். என் பையனாக இருக்கட்டும் என் பொண்ணாக இருக்கட்டும் ஸ்கூலுக்கு போகிற சமயத்தில் பார்த்திங்கன்னா போகிறாங்க அப்படின்னா சண்டே அன்னைக்கு இல்லை 2 டேஸ் லீவ் வரும்ல அந்த சமயத்தில் வந்து நான் க்ளீன் பண்ணி காய வைக்க சொல்லிடுவேன். அவங்களும் அதை காய வச்சுருவாங்க. சின்ன பிள்ளையில இருக்கும்போது நம்ம வந்து யூஸ் பற்ற வச்சு காயப்பட்டுருந்தோம், இப்போ அவங்களே வந்து அவங்களோட ஷூவை வந்து வாஷ் பண்ணிக்கிற அளவுக்கு நம்ம வந்து பழக்கி கொடுத்துடணும். அப்படியே வீடு கூட்டும் போது பார்த்திங்கன்னா அங்கே அங்கே இருக்கிற டஸ்ட் எல்லாம் வந்து தட்டி விட்டுட்டு கூட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த அரிசி வைக்கிற ட்ரம்மு இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தூசி எப்படி தான் வருதுன்னே தெரியல. எங்கள் வீட்டில் அவ்வளோ தூசி வந்துடுது. நானும் வந்து முடிஞ்ச வரைக்கும் அதை நீட்டாக வச்சுக்கணும்னு தான் பார்க்குறேன். டெய்லி அதை சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் அந்த தூசியும் குப்பையும் பார்த்திங்கன்னா சேர்ந்துடுது. அதுக்கப்புறம் வந்து மிக்சியை வந்து டெய்லியுமே ஒரு ரஃப் கிளாத் வச்சு நான் வந்து தொடச்சிருவேன். இருந்தாலும் இந்த சண்டே அன்னைக்கோ இல்லை வேறு ஏதாவது கொஞ்சம் டைம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா அப்போ வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக கலட்டி எடுத்துகிட்டு வந்து ப்ரெஷ்ஷு போட்டு சோப்பு பவுடரை வச்சு நல்லா வந்து க்ளீன் பண்ணி தேய்ச்சி எடுத்துடுவேன். டெய்லி துடைக்கிறதுக்கும் நம்ம வீக்லி ஒன்ஸோ இல்லை 15 நாளைக்கு 1 தடவையோ இந்த மாதிரி துடைச்சோம்னாக்கும் மிக்சி வந்து எப்போவுமே நீட்டாக இருக்கும்.
சரி அதை கொண்டு போய் ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு வந்து அதை வச்சாச்சு. அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா மிக்ஸியும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து குளியின் வந்து ஊற்றி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி எடுத்துட்டேன். எனக்கு வந்து ஜிகர் தண்டானா ரொம்ப பிடிக்கும். முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோவா ஜிகர் தண்டை பிடிக்காது, அது குடிக்காமையே எனக்கு பிடிக்காதுன்னு ஒரே வகையில் இருந்தேன். இப்போ குடிச்சு பார்த்ததுக்கப்புறம் அந்த டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சரின்ட்டு ஜிகர் தண்டை குடிக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். என் ஹஸ்பண்ட் மதுரைக்கு போனால் கம்பல்சரி அதை குடிச்சிட்டு தான் வந்து வருவேன். அப்படி இருக்கும்போது எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பேச்சு வாக்கில் வந்து சொல்லியிருந்தாங்க நம்ம ஊர்லேயுமே இருக்குது அப்படின்ட்டு. எனக்கு இங்கே இருக்கிறதே சுத்தமாக தெரியாது, சரி வாங்கிட்டு வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் சொல்லியிருந்தேன். அதை ஞாபகம் வச்சு என் ஹஸ்பண்ட் வந்து இந்த மிக்ஸி பார்த்தீங்கன்னா என்னோடய மேரேஜுக்கு வந்து சீர் வச்ச மிக்ஸி. இன்னுமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நல்ல மிக்ஸி பேனாசோனிக் தான் என்னோடய மிக்ஸி. அதெல்லாம் தொடச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு, கண்ணாடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கபோர்டோட டோரு, இதெல்லாமே வந்து லைட்டாக வந்து தொடச்சிடலாம்னு சொல்லி அதையும் வந்து ஓனே தொடச்சிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் டெய்லி ஒரு மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். நீங்கள் இதுவரை அந்த மாதிரி க்ளீன் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும், இதுக்கு ஒரு 10 நிமிஷம், அதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour கிட்ட தான் ஆகும் இந்த க்ளீனிங் ஒர்க் வந்து பார்க்குறதுக்கு. டெய்லி பார்த்தீங்கன்னா இதை மெனக்கெட்டு ஒரு க்ளீன் பண்ணாமல் போட்டு என்றைக்காவது ஒரு நாள் க்ளீன் பண்ணணும்னு சொல்லி போடும் போது உங்களுக்கு பெரிய வேலையாக இருக்கும். எல்லாத்தையும் இழுத்து போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ தூசி ஒட்டடையாக இருக்கட்டும் உங்களுக்கு அதிகமாக வந்து படிஞ்சிடும். அப்போ லைட்டாக தொடச்சாலாம் உங்களுக்கு பத்தாது, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அது நீங்கள் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி இப்போ வீடு கூட்டும் போது அங்கனங்கனே படுற கண்ணுக்கு தெரிகிற ஒட்டடை, கண்ணுக்கு தெரிகிற இடத்துல தூசி வந்து நிறையா இருக்கும், அதெல்லாம் வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வீடு கூட்டுறது அந்த மாதிரி வந்து செஞ்சினாலே அந்த வீடு வந்து எப்போவுமே நீட்டாக இருக்கும். நான் வந்து இப்போ இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் நாளாக, எனக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. என் வீடும் கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் நான். அதனால் வந்து இந்த ஒரு வேலையெல்லாம் வந்து நான் ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கேன். வீடு என்னால் எனக்கு வந்து எப்பப்போ டைம் கிடைக்கிதோ அப்பப்போ இந்த க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த கபோர்டெல்லாம் பார்த்திங்கன்னா திறந்து பார்த்திங்கன்னா கையோட அச்சு வந்து பதிஞ்சு வந்து இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு டவல் வச்சு தொடச்சாலே போதும். அதே தான் மிக்ஸி, ஃப்ரிட்ஜும் டவல் வச்சு தொடச்சிட்டாலே போதும். அதே தான் ஃப்ரிட்ஜும், ஃப்ரிட்ஜு வந்து ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 5 தடவையாவது நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதை வந்து அந்த ரேகையெல்லாம் பார்த்திங்கன்னா ஹேண்டலில் முதக்கொண்டு வந்து படிஞ்சிருக்கும். அதையும் வந்து அப்படியே லைட்டாக வந்து டெய்லி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சி விட்டுருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளோட மிரர், இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி பார்க்குறோம் கண்ணாடி, அதில் இருக்கிற தூசி வந்து நம்ம கண்ணுக்கு தெரிகிறதே இல்லை. நீங்கள் ஒரு நாளைக்கு கிட்ட நின்று அதை கவனித்து பார்த்தீங்கனாலே தெரியும் அதில் எவ்வளோ தூசி இருக்குது அப்படின்ட்டு. அதை நீங்கள் துடைக்காமல் விட்டீங்கன்னா அந்த கண்ணாடி வந்து கிட்டத்தட்ட காலப்போக்கில் அது வீணாகவே போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் டெய்லி வந்து டெய்லி இல்லைனாலும் ஒரு 2 days once நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் தொடச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது தான் வீடு எப்போவுமே நீட்டாக பளிச்சுன்ருக்கும். டிவியாக இருக்கட்டும், டிவி யூனிட்டாக இருக்கட்டும், அந்த ஃபிஷ் டேங்க், இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் இதே இதை இப்போ கொஞ்சம் நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், நல்ல ரிசல்ட் இருக்குது. சரி அதான் அப்படியே அதை உங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணலாம்னு சொல்லி நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது எல்லாமே பண்ணிட்டு தான் நான் வந்து பாத்ரூம் டாய்லெட் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேட்டெல்லாம் துவைச்சி போட்டுட்டு குளிச்சுட்டு வர்றதுக்கு எனக்கு வந்து அப்போ தான் வந்து கூட டைம் ஆகும். பாத்ரூம் டாய்லெட்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு எப்படி எல்லா வேலையும் முடிச்சுட்டு வர எனக்கு ஒரு 1 hour கிட்ட ஆயிரும். சண்டே அன்னைக்கு இதனால ஒரு ஹேர் பேக் போடுறது இல்லை தலையில் ஆயில் வச்சு குளிக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து சண்டே அன்னைக்கு வந்து நான் பார்த்துருவேன். லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த ஜிகர் தண்டாவை வந்து டேஸ்ட் பார்த்தோம். எனக்கு வந்து அந்த அளவுக்கு பிடிக்கலன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஜிகர் தண்டாலே மதுரை தான், அங்கே தான் ஸ்பெஷல், சூப்பராக இருக்கும். சரி வேறு வழியிலே ஹஸ்பண்ட் ஆசையாக வாங்கிட்டு வந்ததுனால குடிச்சிட்டு சும்மா அப்படியே ஒரு ட்ரைவ் போகலான்னு சொல்லிட்டு நானே ஹஸ்பண்டு பாப்பா நாத்தனார் பையன் எல்லோரும் வந்து போனோம். இதோட இந்த விலாக் வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய் பாய்.